Thanks, welcome back to my channel. Vanga iniki pongal chakra pongal eppadi pannalam paathrathula eppadi pannalam abindrathu na ungalku kaamichu kudukuren. Enkitta vengala paathram illa adnala na vandu pudusa steel paathram irundhathu na adliye kaamikiren. Clean a wash pannittu indha maadhiri sutti manjal vechittu kungam vechi ready a eduthu vechirukiren. Ungakitta neenga paan illana veinga illana indha maadhiri vengala paan irundhalum veikkalam. Engitta steel paathram irukku adha na idhula dhaan veikka poren. So directa idle eppadi cook pandrathu appdin na ungalku kaamichu kudukuren paarga inda cup la dhaan vandu na chinna cup la dhaan eduthirken inda cup la oru cup arisi ponni pacharisi dhaan paarga indha maadhiri nalla wash pannittu oora vechi vechirken ore oru time wash pannittu rendavathu time nalla thanniye potu appadiye oora vechi vechirken adhe idhe cup la ara cup vandu paasi paruppu nalla fry pannittu varuthittu nalla vaasana vara varaikkum varuthittu இதையும் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இத மட்டும் வாஷ் பண்ணிட்டு இதோட சேர்த்து வெச்சிரலாம் நம்ம இப்போ இந்த பருப்பையும் வந்து நான் இதோட அரிசியோடவே சேர்த்துறேன் நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு குக்கர்ல எப்படி சக்கரை பொங்கல் பண்றதுன்னு நான் காமிச்சு போட்டுருக்கேன் நீங்க போய் அத செக் பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாத்திரத்துல வந்து நம்ம காச்சாத பால் ஒரு கப் காச்சாத பால் ஊத்திடலாம் அதுக்கு அப்புறம் இந்த அரிசி கழுவுன தண்ணி முதல் ஃபர்ஸ்ட் அரிசி வந்து கழுவிட்டு கீழே தண்ணி ஊத்திட்டேன் ரெண்டாவது அப்படியே கழுவிட்டு அந்த தண்ணி நல்ல தண்ணி அப்படியே வச்சிருக்கேன் நல்ல தண்ணிலயே வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஊற போட்டுருக்கேன் இது ரெண்டு மூணு கிளாஸ் வந்திருக்கு சோ ஒண்ணுக்கு அஞ்சு கிளாஸ் வச்சுக்கலாம் இப்போ மூணு ஊத்திருக்கோம் நாலு இது அஞ்சு இப்ப பருப்புக்காக ஒரு கிளாஸ் ஊத்திக்கலாம் இப்ப இதை வந்து நம்ம வந்து கேஸ் மேல எடுத்து வச்சிடலாம் பாருங்க கேஸ் எல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்கம் வச்சுட்டு சைடில் அப்படியே ஒரு சின்னதாக கோலம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம பானை எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நல்லா அது தண்ணி கொதிச்சு தண்ணி பாலும் கொதிச்சு நல்லா பொங்கி வரட்டும் அதுக்கு வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்போ தண்ணியும் பாலும் பொங்கி வருது மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ நான் கம்மி பண்ணுறேன் ஒரு ஒரு நிமிஷம் அது வந்து பொங்கி வந்துட்டோம் சுற்றி இந்த மாதிரி பொங்கி வந்துட்ட அப்புறமா நம்ம வந்து ஷிம்மில் வச்சுட்டு நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி அடிக்கடிக்கு பொங்கி பொங்கி வந்துடும் ரொம்ப பொங்கி வந்து வெளியெல்லாம் தண்ணி வழியுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மொண்டு கொஞ்சம் வந்து பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் லாங்கான கரண்டி வச்சுக்கோங்க அப்போ தொடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கை மேலே உங்களுக்கு படாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வந்துட்டே இருக்கும் மீடியம் ஷிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இப்படி எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றிக்கோங்க தேவைப்படும் போது திருப்பி அரிசி வேகிறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படியே அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதை வேகட்டும் நல்லா பாருங்க அரிசி வந்து நல்லா வெந்தாச்சு தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து இறுகிடுச்சு இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம் அரிசி நல்லா வெந்த அப்புறம்தான் வெல்லம் போடணும் இல்லைன்னா அரிசி அப்புறமா வேகாது வெல்லம் போட்டுட்ட அப்புறமா இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு வெல்லம் போட்டுட்டு நல்லா குழவி இருக்கலாம் நீங்கள் வந்து திட்டமான பாத்திரமா எடுத்துக்கோங்க சின்னதாக என்கிட்ட சின்னதாக இல்லை அதனால இது பெருசாக இருக்குது நார்மலாக பொங்கல் பானைலாம் வந்து திட்டமாக சின்னதாக கரெக்டாக வச்சுருப்பாங்க என்கிட்ட அந்த மாதிரி இல்லை இதுதான் புதுசாக இருந்தது அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கினேன் நல்லா தடவி விட்டுட்டே இருந்தேன் அடியிலெல்லாம் பிடிச்சிக்குவோம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் அதோட சேர்த்து
வெல்லம்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு சின்னதாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன், அதை வறுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி வறுப்பண்ணும். இப்போ எடுத்து வச்சுருக்க முந்திரி, தேங்காய் உங்களுக்கு போட இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முந்திரியும் ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து ட்ரை கிரேப்ஸுக்கு பதிலாக தேங்காய் போட்டுருக்கேன். பாருங்க நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம சக்கரை பொங்கல் இதை கொட்டிடலாம். நல்ல ஒரு 1/4 கப் நிறைய நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நேரம் இருகுனாக்கோ கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பிறகு கூட வந்து கேக்கு மாதிரி ஆகாமல் நல்லா தளத்தலன்னு இருக்கும். அப்படியே நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க, ஜாதிக்காய் கூட கொஞ்சமாக வேணும்னா துருவி போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா இலக்கமாக இருக்குது. வைச்சாலும் உங்களுக்கு அரிசி வேகும்போது தண்ணி பத்தாமல் போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா சுடுதண்ணி கொஞ்சமாக சுடுதண்ணி சூடு பண்ணி ஊற்றிக்கிங்க, பச்சை தண்ணியாக ஊற்றாதீங்க. பாருங்கள் நல்லா இலக்கமாக இருக்குது, கலர் கூட நல்லா வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் பூஜை ரூம்லேயே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி போட்டு நான் காமிச்சுட்டுருக்கேன். ஸோ 2-3 டேஸ் பிஃபோரே பண்ணுறதுனால எனக்கு இன்னும் மஞ்சள் கொத்து கரும்பெல்லாம் இன்னும் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம், எல்லா நாட்டுக்காய்ங்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் கொத்து கரும்பு எல்லாத்தையும் சேர்த்தும் அதுவும் இல்லாமல் ஒரு 2-2 காய் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எப்படி பூஜை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் சக்கரை பொங்கல் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் வீட்டில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.